முத்துக்குமார் சினிமாவில் வந்து முத்துக்குமார் ஏற்படுத்தின தாக்கம் வந்து பெரிய தாக்கம். அவர் குறுகிய காலத்தில் பண்ணிட்டு ஒரு நிரப்ப முடியாத ஒரு வெற்றிடத்தை விட்டுட்டு தான் போயிருக்காரு. முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லும்படியான தன்மையை, முத்துக்குமாரோட தன்மைன்னு பார்த்தா, அந்த நேரத்திலேயே ஒரு பாட்டு எழுதியும் ஒரு 5000 ரூபா கொடுத்தாங்கன்னா அதில் ஒரு 3000 ரூபா எடுத்து போய் 2 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு கொடுத்துட்டு அவங்க வீட்டு வாடகை, சாப்பாடு, மளிகை கடை கடன்லாம் செட்டில் பண்ணிட்டு தான் போவார். முத்துக்கு வந்தனால ட்ராவல் ரொம்ப பிடிக்கும். ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். காலையில் வந்து வெற்றி எங்கே நம்ம ட்ராவல் பண்ணலாம், எங்கன்னா இங்கேருந்து காலையில் இங்கே வலசராகத்துலேருந்து காரில் ஏறி அப்படியே மகாபலிபுரம் போயிட்டு ஐடியல் பீச், அது ரொம்ப பிடிச்ச இடம் முத்துக்குமார். விசாரணையில் சாங் இல்லை. இப்போ நான் இந்த படத்துக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருந்தேன், முத்துக்குமார் மீட்டிங்க்கு ரெடி ஆகிட்டு இருந்தேன். நான் முதல்ல பாலு மகேந்திரா சார்கிட்ட ஜாயின் பண்ணப்போ அங்கே முத்துக்குமார் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ அவர் ஒருத்தர் தான் அசிஸ்டன்ட் டைரக்டர். அப்போது பட்டாம்பூச்சி உருப்பவன் ஒரு சின்ன கவிதை தொகுப்பு போட்டிருந்தார். பாலமேந்திரா சார் என்னை அறிமுகப்படுத்தும் போதே அப்படி தான் அறிமுகப்படுத்தினார். அவர் ஒரு நல்ல கவிங்க என்னவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவிதை தொகுப்பெல்லாம் கொடுத்து தான் அறிமுகப்படுத்தினார். அந்த கவிதை தொகுப்பு எனக்கு ரொம்ப அந்த நேரத்தில் வந்து அவ்வளோ பெரிய இதை கொடுத்துச்சு. ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்த ஒரு கவிதை தொகுப்பு. அப்போது அந்த நான் போனப்போ அவர், நான் ரெண்டு பேர் மட்டும்தான் இருப்போம். அவர் வந்து அப்போ பிஹெச்டி பண்ணிகிட்ருந்தார், நான் வந்து எம்ஏ படிச்சுட்ருந்தேன். ரெண்டு பேருமே காலேஜில் படிச்சுட்டு இருந்தோம். எப்படி இருக்குன்னா டெய்லி அட்டெண்டன்ஸ் கொடுத்துட்டு தான் வரணும். அப்போ அவர் முத்து சொல்லுவார், வெற்றி இன்றைக்கி நான் வந்து கண்டிப்பாக போகணும் காலேஜுக்கு, அதனால் நீங்கள் சீக்கிரம் போயிடுங்க சரின்ட்டு நான் போவேன். அடுத்த நாள் நான் போகணும், அதனால் அவர் லேட்டாக, அவர் சீக்கிரம் போகிற நான் லேட்டாக வருவேன். இப்படி மாறி மாறி தான் நாங்கள் ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அதே மாதிரி தமிழ் சினிமாவில் எனக்கு நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சது முத்துக்குமார் தான். அவருக்கு வந்து அந்த காலத்தில் அவருக்கு தெரியாத அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸே இல்லை. இந்த டைரக்டர்கிட்ட, அந்த டைரக்டர்கிட்ட, அவங்கக்கிட்ட, இவங்ககிட்ட, எல்லாருடைய எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸோடையும் அவருக்கு ஒரு பெரிய பழக்கம் இருக்கும். ஒரு 6 to 8 months நாங்கள் ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அவர் அது மூலமாக நான் நிறைய பேரை சந்திச்சிருக்கேன். முத்துக்குமார் மூலமாக சீனு ராமசாமி, ஐகோ, நிறைய பேர் அவர் அறிமுகப்படுத்திருக்காரு. எனக்கு இவங்க ரெண்டு பேர் ரொம்ப பழிச்சு ஞாபகம் இருக்குது. காரணம்னா முதல்ல என்னை கூட்டு போயிட்டு அறிமுகப்படுத்தினது இவங்க ரெண்டு பேரை தான் முத்துக்குமார். அப்போ வந்து நம்ம குமரன் காலனியில் பிரசாத் லேபுக்கு பின்னாடி வந்து ஒரு ஹோட்டல் இருக்கும். அது ஒரு மலையாளி ரெஸ்டாரண்ட், சேச்சி கடை அப்படின்னு வாங்க. அங்கே வந்து சாப்பாடு மீன் ரொம்ப ஃபேமஸ். அங்கே கூட்டு போயிட்டு அந்த இடத்த எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சார். அப்புறம் அங்கே சாப்பிட்டோம், பார்த்துட்டு சீனு ராமசாமி எல்லாம் போய் பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட் டைம் என்னை கூட்டு போய் அவர் தான் எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி வச்சார். என்ன ஒரு 6 to 8 months கழித்து ஒரு நாள் சார்கிட்ட வந்து இவர் சொல்கிறாரு, முத்துக்குமார் சார் நான் பாட்டு எழுதலான்னு முடிவு பண்ணிட்டேன் சார். ஏன்டா ஏன் இது பண்ணல? நான் இல்லை சார், எனக்கு இன்னும் டைரக்டருக்கு ஆகிறதுக்கான ஸ்கில், எனக்கு எபிலிட்டி எனக்கு இருக்கான்னு தெரியல. ஆனால் கொஞ்ச நேரம் யோசிச்சார் சார். ரொம்ப நல்ல டெசிஷன்ரா. நம்ம பலம் என்ன பலகீனம் என்னன்னு கண்டறியறது வந்து ஒரு பெரிய கலை. அதை நீ பண்ணிட்ட, பெரிய பாடலாசிரியர் நான் வருவேன், நீ போயிட்டு வா. அவன் சாருக்கு என்ன ஆசைன்னா தன்னோட படத்தில் அறிமுகப்படுத்தணும்னு ஆசை. ஆனால் அதுக்குள்ளே வந்து வீரநடையில் சீமான் அறிமுகப்படுத்தினார். அந்த படத்தில் சாங் சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அவர் சீமான் சார் வீடும் நான் அப்போ என்ன பேச்சுலர் ரூமும் வந்து ரெண்டு தெரு தள்ளியிருக்கும். ஸோ அதனால் முத்து வந்து அங்கே சிச்சுவேஷன்ஸ் கேட்டுட்டு அங்கே கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணுவார். அப்புறம் எங்கள் ரூமுக்கு வந்துடுவார். வந்தால் என்னோடய ஃப்ரெண்டு சக்தி ரூமில் இருக்கும். அம்மா அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து எழுதுவாங்க. நான் லஞ்சுக்கு வந்தால் அவங்க ஆல்ரெடி அங்கே இருப்பாங்க. ஸோ அவரோட ஃபர்ஸ்ட் டைமாக நான் ஒர்க் பண்ணது வந்து எப்படி எப்போன்னா, ஜூலி கணபதி படத்துக்கு சார் வந்து சாங் எழுதுறதுக்கு ராஜா சார்கிட்ட ஃபஸ்ட் டைம் கூப்பிட்டு போயிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ அதுக்கு நிறைய பாடல்கள் எழுதிட்டார். ஜூலி கணபதி தான் ஃபஸ்ட் டைம் ராஜா சாரோட ஒர்க் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். அப்போது ஒரு கசல் டைப்பில் ஒரு சாங் பண்ணணும்னு சொல்லிட்டு ராஜா சார் ஒரு டியூன் பண்ணியிருந்தார். அதுக்கு வந்து முத்துக்குமார் கொடுத்து எழுத சொன்னார் சார். நிறைய எழுதி எடுத்துகிட்டு வந்தார். அதுலேருந்து சில சிலதெல்லாம் செலக்ட் பண்ணி இதை பல்லவியாக வச்சுக்கலாம் சொல்லி ஒன்று செலக்ட் பண்ணார் சார். நிறைய எழுதி எடுத்துகிட்டு வந்தார். எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் சார் செலக்ட் பண்ணது எனக்கு பிடித்த பாடல், அது உனக்கும் பிடிக்குமே அப்படின்றது ராஜா சாருக்கு ரொம்ப பிடிச்சது. நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு நல்லா. அதுக்கப்புறம் தொடர்ந்து ராஜா சாரோட நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்டு நான் ஒர்க் பண்ண போகிறதுக்குள்ளே வந்து அவர் ஒரு
ஒரு எப்படி சொல்லு ஒரு ஒரு 150 படம் 200 படம் எழுதிட்டார் அவர். நாங்கள்லாம் ஒர்க் பண்ண போகிறதுல அண்ட் அதுலேயுமே வந்து பார்த்தா முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லும்படியான தன்மை முத்துக்குமாரோட தன்மைன்னு பார்த்தா அந்த நேரத்திலே ஒரு பாட்டு எழுதியும் ஒரு ஒரு 5000 ரூபா கொடுத்தாங்கன்னா அதில் ஒரு 3000 ரூபா எடுத்து போய் ரெண்டு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு கொடுத்துட்டு அவங்க வீட்டு வாடகை சாப்பாடு மளிகை கடை கடன்லாம் செட்டில் பண்ணிட்டு தான் போவார். அது தொடர்ந்து அது பண்ணிகிட்டே இருந்தார். அண்டு எல்லா உதவிக்குனர்களுக்கும் எந்த நெருக்கடியாக இருந்தாலும் நம்பி போய் முத்துக்குமாரை பார்த்தா ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்ற ஒரு ஒரு இதை உருவாக்கியிருந்தார். மாதம் மாதம் குறைஞ்சது ஒரு 2 லட்சம் 3 லட்சம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு கொடுக்கறதுக்காகவே வச்சுருந்தார். அண்டு எனக்கு பொல்லாதவனில் வந்து மின்னல்கள் கூத்தாடும் சாங் பண்ணி கொடுத்தாரு. அது எப்படின்னா ஃபஸ்ட்டு நான் போனோம் அந்த டியூனை கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு எழுதிட்டேன். முத்துக்கு வந்தனால ட்ராவல் ரொம்ப பிடிக்கும், ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். காலையில் வந்து வெற்றி எங்கே நம்ம ட்ராவல் பண்ணலாம் எங்கன்னா இங்கேருந்து காலையில் இங்கே வலசராகத்துலேருந்து காரில் ஏறி அப்படியே மகாபலிபுரம் போயிட்டு ஐடியல் பீச், அது ரொம்ப பிடிச்ச இடம் முத்துக்குமாருக்கு. அந்த ஐடியல் பீச் ரிசார்ட்டில் உட்காந்து சாங் எழுதி முடிச்சு மத்தியானம் லஞ்சை முடிச்சுட்டு லஞ்ச் முடிச்சுட்டு திரும்பி வரும்போது சாங் முடிஞ்சிருக்கும் அவ்வளோதான். அந்த மாதிரி அப்போது ஃபஸ்ட்டு அந்த மாதிரி போயிட்டு ஒரு ஒரு வேர்ஷன் எழுதணும். எழுதிட்டு திரும்ப வந்து எனக்கு அவ்வளோ திருப்தி இல்லை, இல்லை முத்து கொஞ்சம் மாற்றலாம், இல்லை வெற்றி நல்லா இருக்கே வெற்றி இது நல்லா தானே இருக்குது, இல்லை எனக்கு என்ன ஒரு மாதிரி இருக்குது. அப்போ ஜீவியும் வந்து இல்லை இல்லை நல்லா இருக்குன்னு சொன்னார். அப்புறம் திரும்ப கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணலான்னா 2-3 ஃப்ரேசஸ் மட்டும் கரெக்ட் பண்ணோம். அந்த பல்லவி அப்படியே ரீட்டைன் பண்ணிட்டோம். அது மின்னல்கள் கூத்தாடும் மழைக்காலம் அது பாட்டாக கேட்கும்போது அந்த டியூனு அந்த வேர்ட்ஸு அது எல்லாமே வந்து அவ்வளோ ஒரு ஒரு அந்த வாய்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு 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 குழுமையை உணர வைக்கும். ஆக்சுவலாக அந்த சாங் வந்து நான் மாண்டாஷாக தான் பிளான் பண்ணியிருந்தேன். அவளை பார்க்குறதுக்கு நின்றுட்டு இருப்பான், மழை பெய்ய ஆரம்பிக்கும், ஓடி போய் ஒரு இடத்துல நிற்பான், அந்த பொண்ணு வருவா, ரெண்டு பேரும் பைக்கில் போவாங்கன்றது தான் ஐடியா. பட் அந்த நேரத்தில் அது சரியாக எடுக்க முடியல, எங்களுக்கு அதுக்கான டைம் இல்லாததால் அவசர அவசரமாக இதை வந்து ஒரு கற்பனை பாடலாக பண்ணிட்டோம். அந்த பாட்டு ஷூட்டிங் கூட நான் போகலை. ஆக்சுவலாக அந்த சாங் ஷூட் பண்ணும்போது நான் இல்லை, மணியும் வேல்ராஜன் தான் போனாங்க, அப்புறம் தனுஷ் சாந்தி மாஸ்டர் அவங்க தான், அவங்க ரெண்டு பேர் தான் இருந்ததை பண்ணாங்க. பட் அது கதைக்குள்ளே எல்லாருமே இருந்ததால் அந்த பைக்கு இதெல்லாமே அப்படி உள்ளே வந்தது. அதுக்கப்புறம் நான் ஆடுகளமில் ஒர்க் பண்ணலை முத்தோட, உதயம் NH4 பண்ணோம். அதில் வந்து யாரோ இவன் சாங்கு அது ஃபஸ்ட் டைம் போயிட்டு எழுதிட்டு வந்தோம். எழுதிட்டு வந்தப்போ எனக்காகவே பிறந்தான் இவன் என் பெண்மை இவன்ற அந்த மாதிரி ஒரு லிரிக்கோடு அதை எழுதியிருந்தது. அப்புறம் அதை ரெக்கார்டிங் போகிறோம். ரெக்கார்டிங் போகிறதுக்கு முதல் நாள் வந்து எனக்கு ஏதோ ஒரு டவுட் இருக்குது. அப்புறம் அவரே சொன்னார், வெற்றி இந்த ஃபஸ்ட் லைன் மட்டும் நம்ம மாற்றி பார்ப்போம், எனக்காகவே பிறந்தான் இவன் ஒரு ஆப்ஷன் வச்சுக்கோ, இன்னொன்று யாரோ இவன் ஒரு ஆப்ஷன் வைப்போம் அப்படின்னு. சரி ஓகே, அதுக்கப்புறம் அதை ரெக்கார்ட் பண்ணேன். எனக்குமே அந்த யாரோ இவன் தான் பெட்டராக இருந்தது, எல்லாருக்குமே யாரோ இவன் பெட்டராக இருந்தது. அதனால் சரி யாரோ இவனில் போவோம் அப்படின்ட்டு அது பண்ணோம். இப்போ எனக்கு நீங்கள் ராமோட படத்துக்கு கட்டுறது தமிழ் லிரிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். கட்டுறது தமிழ் இப்போ ராமும் விஜயும் வந்து எப்படின்னா ரெண்டு பேருமே முத்தோட ஸ்கிரிப்ட் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்களுடைய படங்களில் முத்துக்குமாரோடைய கான்ட்ரிபியூஷன் வேறு மாதிரி, அவர் வசந்தபாலன் இப்போ இவங்களுக்கெல்லாம் ஏன்னா அவங்க வந்து முழுக்க முழுக்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா கட்டுற தமிழ்லாம் அப்படி இருக்கும், அந்த லிரிக் வந்து அவ்வளோ தூரம் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் எழுதின லிரிக் மாதிரியே இருக்கும், அது ஒரு லிரிக் ரைட்டர் எழுதின மாதிரி இருக்காது, அந்த அளவுக்கு உள்ளே போய் பண்ண மாதிரி இருக்கும். எனக்கு வந்து அவரோட கவிதை வந்து ஒரு ஒரு ஸ்கிரிப்டுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு. நான் அதை பண்ண போகாது, அதெல்லாம் பேசிட்டு நான் ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கேன். நான் அந்த பொல்லாதவன் நாடுகளம் டைம்லேருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன், முத்து இது பண்ணோம் பண்ணோம் பண்ணோம். ஆக்சுவலாக 2005 ஒரு ஷார்ட் ஃபிலிமாக பண்ணலாம்னு நினச்சேன். அந்த அது ஒரு அவருடைய ஒரு கவிதை இன்ஸ்பிரேஷன் ஆச்சு. அப்புறம் அதை அப்படியே வளர்ந்து 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 ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணுறதுக்கு ரெடியாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், சீக்கிரம் பண்ணணும். அது இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ் 12 இயர்ஸ் வந்து அதிக பாடல்கள் தமிழ் எழுதுறது வந்து முத்துக்குமார் தான். ஒவ்வொரு வருஷமும் 100 பாட்டு குறையாமல் எழுதக்கூடிய ஆள், ஓயாமல் உழைக்கிற ஆள், இஸ் அ ஹார்ட் ஒர்க்கர். ஒரு இதெல்லாம் நடந்து ஒரு 10 நாள் ஆச்சு. இந்த நேரத்தில் யோசிக்கும் போது நம்ம எல்லோரும் வேலை செய்ய ஓடுற இதில் நம்ம ஃபிட்னஸை பார்த்துக்காமல் விட்டுறோமோ அப்படின்னு ஒரு ஒரு சின்ன எண்ணம் வருது. ஒரு ஒரு வருஷத்துக்கு 100 பாட்டு எழுதணும்னா அந்த உழைப்பு வந்து சாதாரணமான உழைப்பு இல்லை, அவ்வளோ கடினமான உழைப்பு. அவ்வளோ உழைக்கிறது உழைக்கிறதுக்கு இணையாக இன்னும் கொஞ்சம் ஃபிட்னஸ் எல்லாருமே பார்த்துக்கணும் அப்படின்னு தான். தமிழ் சினிமாவில் வந்து முத்துக்குமார் ஏற்படுத்தின தாக்கம் வந்து பெரிய தாக்கம். ஒரு குறுகிய காலத்தில் பண்ணிவிட்டு ஒரு நிரப்ப முடியாத ஒரு வெற்றிடத்தை விட்டுட்டு தான் போயிருக்காரு.